நடிகரும் மக்கள் நீதி மையத்தோட தலைவரான கமல்ஹாசனுக்கு நாளை மறுநாள் பிறந்தநாள். இந்த பிறந்தநாள் அன்னைக்கு நேரில் சந்திச்சு யாரும் வாழ்த்து சொல்ல வர வேண்டாம்னு சொல்கிறாரு. அதுக்கு பதிலாக உங்கள் பகுதியில் ரத்த தானம் முகாம் நடத்துங்கன்னு கமல் அவரோட ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. இது தொடர்பாக அவர் விடுத்த அறிக்கையில், என்னோட பிறந்த நாளைக்கு நான் வாழ்த்துக்கள் பெற விரும்புகிறதை விட இனி பிறக்க போகிற புதிய தமிழகத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லவே விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அதனால் என்னோட கட்சியை சேர்ந்தவங்க மற்றும் ரசிகர்கள் என்னை வாழ்த்துறதுக்காக நேரில் வரதை விட உங்கள் பகுதியிலேயே மக்கள் நலன் காக்கிறதுக்காக நற்பணியை செய்யணும்னு தெரிவிக்கிறாங்க. வாழ்ந்த பிறகும் சமூகத்தில் நம்மளோட பணி தொடரும் வகையில் உறுப்பு தானம் சிறப்பான முறையில் முன்னெடுத்து வந்திருக்கோன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த வகையில் இந்த முறை அதை இன்னும் மிக சிறப்பான முறையில் மேற்கொள்ளணும்னு சொல்கிறாரு. ரத்த தான முகாம் மற்றும் மருத்துவ முகாம் வர 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை எங்கள் பகுதியில் நடக்கணும்னோ மேலும் இந்த முகாம் கிராமப்புறங்களில் நடக்க விரும்புவதாக தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டெங்கு மற்றும் பன்றி காய்ச்சல் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதியில் அதிகமான அளவு நடத்தணும்னு சொல்கிறாரு. மேலும் நம்மளோட ரத்த தான முகாம் குறிப்பாக அரசு மருத்துவமனைக்கு உதவிடும் வகையில் இருக்கணும்னு தெரிவிக்கிறாரு. நிலவேம்பு கஷாயம் கொடுக்குறவங்க அரசு அங்கீகாரம் பெற்ற இடங்களில் மட்டும் கொடுக்கணும்னு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கடமையை சரியாக செஞ்சால் சரித்திரம் படிக்கலாம்னு சொல்கிறாரு. மேலும் இந்த பிறந்தநாள் எனக்கு ரொம்பவும் வித்தியாசமான பிறந்தநாளாக இருக்கும்னு எதிர்பார்க்கறதா சொல்கிறாரு. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரோத் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.